தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் காவலர் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நமது திரி தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை முழு மூச்சுடன் செயல்படுத்துங்க. தெளிவான முறையில் திட்டமிட்ட உழைப்பை கொடுத்தால் கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ நண்பர்கள், தெளிவான முறையில் நாளைய தேர்வுகளை எழுதுங்க. நாளைய தினம் உங்களுடைய தினமாக இருக்க மீண்டும் ஒரு முறை நமது திரி தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். விழா நிறைவாக அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைவாக, தமிழ்நாட்டின் ஹாலந்து எனப்படுவது திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து எனப்படுவது திண்டுக்கல். நிறையாற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். நிறையாற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்தவர் ஐன்ஸ்டீன். இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட லிட்டில் பாய் அணுகுண்டின் வேதிப்பொருள் எது அப்படின்னா யுரேனியம். இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட லிட்டில் பாய் அணுகுண்டின் வேதிப்பொருள் யுரேனியம். அணுக்கரு இணைவு ஏற்பட காரணமான சூழ்நிலை எது அப்படின்னா உயர் வெப்பநிலை. அணுக்கரு இணைவு ஏற்பட காரணமான சூழ்நிலை உயர் வெப்பநிலை. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் ஐசோடோப் வகை எது அப்படின்னா பாஸ்பரஸ் P32. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் ஐசோடோப் வகை பாஸ்பரஸ் P32. முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில். முதல் அணுக்கரு உலை அமெரிக்காவில் கட்டப்பட்டது. கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எது அப்படின்னா டோசிமீட்டர். கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய பயன்படும் சாதனம் டோசிமீட்டர். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது அப்படின்னா அப்சரா. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. போட்டான்கள் கொண்ட மின்காந்த அலைகள் எவை அப்படின்னா காமாத்துகள். காமாத்துகள் போட்டான்கள் கொண்ட மின்காந்த அலைகளை கொண்டவை. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எது அப்படின்னா மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எது அப்படின்னா மே 31. கிரேக்க சொல்லான மெலிடஸ் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இனிப்பை குறிக்கும். கிரேக்க சொல்லான மெலிடஸ் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இனிப்பு. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுவதால் ஏற்படுவது என்ன அப்படின்னா கிளைக்கோ சூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் என்பது கிளைக்கோ சூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் என்பது கிளைக்கோ சூரியா அப்படின்னு கொடுக்குறாங்க. பாலிடிப்சியா அப்படின்னா அதிகமான தண்ணீர் தாகம். பாலிபேஜியா அப்படின்னா அதிகமான பசி அப்படின்ற நோயை குறிக்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுங்க. மிக அதிக அளவிலான நபர்களை தாக்கும் நீரிழிவு நோய் எது அப்படின்னா இன்சுலின் சாராதது. மிக அதிக அளவிலான நபர்களை தாக்கும் நீரிழிவு நோய் இன்சுலின் சாராதது. இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும் கொழுப்பு வகை எது அப்படின்னா அதிக அடர் லிப்போ புரதம். இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும் கொழுப்பு வகை எது அப்படின்னா அதிக அடர்த்தி லிப்போ புரதம். உலக புற்றுநோய் நாள் எது அப்படின்னா பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. புற்றுநோயை உண்டாக்கும் காரணி எது அப்படின்னா கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணி கார்சினோஜென்கள். புற்றுநோய்க்கான வேதி மருந்து சிகிச்சை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஹீமோதெரப்பி. புற்றுநோய்க்கான வேதி மருந்து சிகிச்சை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஹீமோதெரப்பி. புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் எவை அப்படின்னா ஆன்கோஜெனிக். புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் ஆன்கோஜெனிக். உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுவது எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 1. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகின்றது. சமச்சீர் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகின்றது. இயல்பு வெப்பவீழ்ச்சி என்பது, வெப்பவீழ்ச்சி என்பது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இயல்பு வெப்பவீழ்ச்சி என்பது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். 30-35 ஆண்டுகள் வானிலையை குறிப்பது காலநிலை. 30-35 ஆண்டுகள் வானிலையை குறிப்பது காலநிலை. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வெப்பப்பகுதியாக வைப்பது இமயமலை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் தொடங்குவது அக்டோபர். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எல்நிலோ. எளிமையான குவெஸ்டின்லாம் மேலோட்டமாக வாசிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 75% மழைப்பொழிவை தரக்கூடிய காற்று எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவிற்கு அதிக மழைப்பொழிவை தரக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று. இதுவே தமிழகத்திற்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. உலகின் மிக அதிக மழைப்பொழிவு பெரும்பகுதி மேகாலயா. மேகாலயா அல்லது சில்லாங் அல்லது மவுண்ட் சிண்ட்ராம் அப்படின்னு கூட கன்ஃபியூஷன் பண்ணலாம். உலகில் மிக அதிக மழை பெய்யும் பகுதி மேகாலயா. உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள பகுதி கங்கை டெல்டா. உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள பகுதி கங்கை டெல்டா. கலைமான்கள் மாநில விலங்காக உள்ள மாநிலம் பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா. 3 மாநிலங்களிலுமே கலைமான் தான் மாநில விலங்காக உள்ளது. இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு
1952 இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டது 1952 யானைகள் பாதுகாப்பு வாரம் அப்படிங்கன்னா 1992 திசைவேகத்தின் அளவு என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று திசைவேகத்தின் அளவு மீட்டர் பை வினாடி பவர் மைனஸ் ஒன்று ஒளி மற்றும் ஒளி அலைகள் என்பது எவ்வாறு அப்படின்னா ஒளி வந்து நெட்டலை ஒளி லைட் வந்து குறுக்கலைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஒளி மற்றும் ஒளி அலைகள் நெட்டலை மற்றும் குறுக்கலை மனிதனால் கேட்க இயலாத ஒளி அளவு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ மனிதனால் கேட்கக்கூடிய ஒளி அளவு அல்லது கேட்க இயலாத அங்கே கொஸ்டினில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத நல்லா தெளிவாக வாசிங்க கேட்க இயலாதது அப்படின்னா 12 ஹெர்ட்ஸு இது வந்து 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் 12 ஹெர்ட்ஸுன்றது மிக குற்றொலி அல்லது குறை ஒளி அப்படின்றாங்க இதை மனிதனால் கேட்க முடியாது ஸோ நண்பர்கள் கொஸ்டினை தெளிவாக ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க ஒளி அலை பரவுவதற்கு ஊடகம் தேவையா அப்படின்னா தேவையில்லை ஒளி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை ஒளி அலைகள் பரவும் பொருளை தேர்க அப்படின்னா திட திரவ வாயு மூன்று பொருள்களிலுமே ஒளி அலைகள் பரவும் காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும் காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும் கோல்கண்டா கோட்டை கைதட்டும் அறை அமைந்துள்ள நகரம் எங்களுது அப்படின்னா ஹைதராபாத் கோல்கொண்டா கைதட்டும் கோட்டை அறை அமைந்துள்ள நகரம் ஹைதராபாத் மனிதனால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எத்தனை வினாடிகள் நிலைத்திருக்கும் அப்படின்னா 0.1 மனிதனால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எத்தனை வினாடி நிலைத்திருக்கும் அப்படின்னா 0.1 எதிரொலிக்கும் எழுப்பப்படும் ஒளிக்கும் இடையே உள்ள கால அளவு 0.1 வினாடி எதிரொலிக்கும் எழுப்பப்படும் ஒளிக்கும் இடையே உள்ள கால அளவு 0.1 வினாடி அல்ட்ரோசோனோகிராஃபி கருவியில் பயன்படும் தத்துவம் எது அப்படின்னா எதிரொலி அல்ட்ரோசோனோகிராஃபி கருவியில் பயன்படும் தத்துவம் எதிரொலி கேட்கினர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல் எந்த விளைவுடன் தொடர்புடையது அப்படின்னா டாப்ளர் விளைவு அப்படியே இந்த பாராவை கொடுத்து அப்படியே க்வெஸ்சன் கேட்பாங்க கேட்கினர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல் எந்த விளைவுடன் தொடர்புடையது அப்படின்னா டாப்ளர் விளைவு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார் ஒளி மூலத்திற்கும் எதிரொலி பரப்பிற்கும் இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கு பரப்பிற்கும் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர் கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜே ஜே தாம்சன் அவர்கள் கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் அவர்கள் தனிமங்களின் அணுக்கரு சிதை வந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வு இது அப்படின்னா கதிரியக்கம் தனிமங்களின் அணுக்கரு சிதைவடைந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வு கதிரியக்கம் ரேடியத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மேரி கூரி அம்மையார் அவர்கள் ரேடியத்தை கண்டறிந்தவர் மேரி கூரி அம்மையார் அவர்கள் அணு எண் 83 கியூவை விட குறைவாக உள்ள தனிமம் எது அப்படின்னா டெக்னீட்டியம் மற்றும் புரோமேத்தியம் அப்படின்றது தான் 83 கியூவை விட குறைவானது ஸ்கூல் புக்கில் அப்படியே அந்த லைன் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இது போல் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கதிர் இயக்கத்தின் பன்னாட்டு அழகு என்ன அப்படின்னா பெக்கோரல் கதிர் இயக்கத்தின் பன்னாட்டு அழகு எது அப்படின்னா பெக்கோரல் மிக அதிக ஊடுருவும் தன்மை கொண்டதை தேர்க அப்படின்னா காமா கதிர் மிக அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது ஆல்பா பீட்டாவை காட்டிலும் காமா அதிகமாக ஊடுருவும் தன்மை கொண்டது மிக குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை எது அப்படின்னாலும் காமா தான் ஸோ நண்பர்கள் கொஸ்டின் நல்லா வாசிங்க மிக குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை எது அப்படின்னா காமா மிக அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது எது அப்படின்னாலும் காமா தான் ஸோ நண்பர்கள் வினாக்களை தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் அதிக அலை நீளம் கொண்ட நிறம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா சிகப்பு அதனால்தான் சிக்னலில் வச்சுருக்காங்க குறைவான அலை நீளம் அப்படின்னா ஊதா கலர் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அதிக அலை நீளம் அப்படின்னு நாங்கள் கேட்கும் பொழுது குறைவான சிதறல் அடைதல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் சிகப்பு தான் போட போகிறீங்க நல்லா பார்த்து வச்சுங்க அதிக அலை நீளம் உடையது குறைவான சிதறல் அடையும் நிறம் அப்படின்றதுனால தான் சிகப்பு சிக்னலில் பயன்படுத்துகிறாங்க ஊதா கலர் வந்து அதிகமான அலை நீளம் அல்லாமல் அதிகமாக சிதறடைக்கக்கூடிய நிறம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தொடர்ந்து இதுபோல் அப்டேட்டுகளை நம்மளோட சேனலில் பார்க்கலாம் தேர்வுகளை நல்ல முறையில் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே